அடுத்ததாக நம்மிடையே சிறப்பு விருந்தினர் அவர்கள் வருகை தந்துள்ளனர். திரு வீரபத்திரன் அவர்கள், ஐயா அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம். திரு வீரபத்திரன் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் நரிக்குடி அருகில் உள்ள ஆ முத்துக்குளம் கிராமத்தில் பிறந்தவர். சித்த மருத்துவராக பட்டம் பெற்றவர். சித்த மருத்துவத்தில் முதுகலை பட்டமும் பெற்று அரசு சித்த மருத்துவராக 6 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். குரூப் 1 தேர்வு பெற்று கிராமிய முன்னேற்ற துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்துள்ளார். பணி உயர்வு பெற்று இணை இயக்குநராகவும் பணியாற்றுகிறார். தற்பொழுது தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகத்தில், அதாவது சிப்காட்டில், பொது மேலாளராக பணியாற்றி வருகிறார் என்று அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தற்போது திரு செல்லமுத்து அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம். பல ஆண்டுகளாக ஏழை எளிய மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் மற்றும் பொருளாதாரத்தில் நலிந்த குழந்தைகளுக்கும் கல்வி நலனில் அக்கறை கொண்டு வாக்ஸ் குழுமம் கல்வி நிதி உதவி வழங்கி வருகிறது. குறிப்பாக 8 ஆண்டுகளாக பார்வை மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் சுயதொழில் மற்றும் வியாபார பிரதிநிதியான திரு செல்லமுத்து அவர்கள் தன்னுடன் உள்ள மற்ற மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளை எடுத்துரைத்ததால் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்திற்கு பிரதானம் அளித்து சேவை செய்திட வேண்டும் என்ற எண்ணத்தால் வாக்ஸ் குழுமத்தின் தலைவர் திரு ராவணன் ஞானசுந்தரம் அவர்களின் பெருமனம் கொண்ட சிந்தனையால் மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் உருவாக்கம் பெறப்பட்டுள்ளது. ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை தனது கல்வியில் வளர்ச்சி அடையவும் தனது தொழிலில் வளர்ச்சி அடையவும் சமூக கட்டமைப்பில் உகந்த சூழலில் வாழவும் உதவியும் ஊக்கமும் வழிகாட்டுதலும் வழங்கிடவே உருவாக்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகளின் தாயகம். தற்போது அரசின் உதவியையும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் உதவிகளையும் பெற உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் அமைப்பினரை மேடைக்கு அழைக்க திரு செல்லமுத்து அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நான் பேர் சொல்றவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க, உங்களை கூட்டிட்டு வந்துருவாங்க. ஏர்பில்லோ காற்று தலையணை வியாபாரி நடராஜ், மகளிர் தரப்பில் இருந்து தங்கை கௌதமி, ஊதுபத்தி வியாபாரம் செய்கிற பிரதிநிதியான நண்பர் சிவலிங்கம், கடலமிட்டாய் வியாபாரம் செய்கிற தம்பி ராஜா, இவர்களும் எழுந்த இடத்தில் நில்லுங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க. மாற்றுத்திறனாளிகளின் தாயகத்திற்கான நிலம் வழங்கப்படுகிறது. வாக்ஸ் குழுமத்தின் சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான தாயகம் வழங்கப்படுகிறது. அருமை நண்பர்களே, இடம் நமக்கு தருவதற்கான அந்த உத்தரவாத சான்றை நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஐயா ஞானசுந்தரம் அவர்களுடைய புகழ், ஐயா ஞானசுந்தரம் அவர்களுடைய புகழ், ஐயா ஞானசுந்தரம் அவர்களுடைய தூய ஆன்மாவின் புகழ். ஒரே ஒரு 2-3 வரியை சொல்கிறேன், அதை மட்டும் திரும்ப சொல்லுங்க. அரசிடம் கேட்டோம், அரசிடம் கேட்டோம், ஆண்டுகள் தோறும் பல தன்னார்வ நிறுவனங்களிடம் கேட்டோம், கிடைக்கப்படாத அதிசயத்தை வாக்ஸ் ஃபவுண்டேஷன் நிறைவேற்றி தந்துள்ளீர்கள். எங்கள் ஆயுள் முழுதும், இந்த உழைப்பாளியாக இருக்கிற சுயமானிகளின் ஆயுள் முழுதும், நாளை வரக்கூடாத தலைமுறை, பார்வையற்ற தலைமுறை முழுதும், உங்கள் தலைமுறையை காப்பதற்கான எங்கள் ஆத்மார்த்தமான எப்பொழுதும் நன்றி கடன்பட்டவர்களாக இருப்போம்.
என்று உறுதியெடுக்கிறோம், உறுதியெடுக்கிறோம். அடுத்ததாக சிறப்புரையாற்ற தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகத்தின் பொது மேலாளர் திரு வீரபத்ரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த வாக்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியானது வந்து எல்லாராலும் நடத்தப்படுகின்ற ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. இதை நடத்துவதற்கென்று ஒரு சிறந்த மனப்பான்மை உள்ளவர்களால் மட்டுமே இது நடத்தப்படக்கூடிய ஒன்றாகும். வந்து இந்த நிகழ்ச்சியை இவ்வாறு நலத்திட்ட உதவிகளை நலங்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது எனக்கு மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள பல பேருக்கும் இதே மாதிரி சிறப்பாக இந்த மாதிரி நிறைய பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு உந்துதலாக உள்ளது. வந்து இப்போ இந்த நிலம் கொடுத்த விஷயமாகட்டும் மற்றும் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கும் நிறைய பொருள் செலவு ஆகும். இந்த செலவுகளை கணக்கில் கொள்ளாமல் இதில் ஒரு கிடைக்கும் ஆத்ம திருப்தியை மட்டும் வைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்பது ஒரு தாராள மனப்பான்மை உள்ள ஒரு மனிதருக்கும் சிறந்த குணம் உள்ள மனிதருக்கும் மட்டுமே உள்ள சிறப்பான பண்பாகும். அந்த குணத்தை வைத்துள்ள நமது ராவணன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் இந்த நிகழ்ச்சியை வருடந்தோறும் சிறப்பாக நடத்தி அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாமும் இதேபோல் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என அனைவரும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.